வெல்கம் டு ஸ்டுடியோ மிஸ்டர் கம்மி ஆரபதி பக்கம். அப்புறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ அந்த எம்பி சீட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருப்பிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. முந்தாடி பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டுக்காண்டி போட்டி இருந்துச்சு, பட் இப்போ போட்டியே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிற கெஞ்சுற அளவுக்கு போயிட்டாங்க. ஒன்று ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட தயவு இல்லைனா ஓட்டு விழுகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸோ சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி கூட இல்லை. அப்புறம் தான் வந்து நம்ம வாங்குகிற நார்மலாக வாங்குகிற ஓட்டு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா ஒரு ஒரு வேட்பாளரும் பார்த்திங்கன்னா 50 கோடி கிட்ட செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேட்பாளர் தயங்குறாங்க செலவு பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலுமே இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் உதயகுமார்னு சொல்கிறவர் திண்டுக்கல்லில் வந்து நிற்க சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சார்பாக. அது எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்கு உதயகுமார் நிற்க சொல்லியிருந்தாங்க, முக்கியமான காரணம் அம்மா இருந்த காலகட்டத்தில், அதாவது 2014 அவர் நின்று ஜெயித்தவர். 2019 பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடைக்கல. இப்போ 2024 பார்த்திங்கன்னா அவர் சான்ஸ் கிடைத்திருக்கு. ஸோ ஆனாலுமே அவர் மறுக்கிறார், சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க, அப்படியே நின்றாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செலவு பணம் கொடுத்தாலுமே அது இங்கே இருக்க முதலைகள், அதாவது நத்தவிஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் அவங்களே பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுக்குவாங்க, நம்மளுக்கு மிச்சம் ஏன் தருவாங்க, வேஸ்ட்டு நிற்கிறது, நம்மளே நம்மளோட கௌரவத்தை குறைச்சிக்கிட்ட மாதிரின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் மாவட்டந்தோறும் எல்லாட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா யாருக்குமே நிற்கிறதுக்கு முன் வரல. மதுரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் மகனு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் இப்போ அவரே பார்த்தீங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சார். இல்லைங்க மொதல் கேட்டுகிட்டு இருந்தேன், இப்போ பையன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே கான்சென்ட்ரேஷனாக இருக்கான், இப்போ எலெக்ஷனாக நிற்க முடியான்ற மாதிரி மலுப்புறாங்க எல்லாருமே. முக்கியமான காரணம் இப்போ இரட்டை இலச்சினதுக்கு ஜெயிக்க முடியுமா, இரட்டையிலிருந்தே ஜெயிக்க முடியுமான்ற கேள்வி இருக்குது. ஸோ இதில் தான் எடப்பாடி அணியில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.